தமிழில் நான் இன்டர்வியூ எடுத்த இரண்டு சிறு குழந்தைகள் இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது நான் இந்த கடிதத்தை படிக்கவில்லை. இப்பொழுது ஒரு முறை படித்துவிட்டு உங்களுக்காக ரெக்கார்ட் செய்கிறேன். மிகவும் அருமையான கடிதம் இது, அதை கேட்டு பாருங்களேன். ஓகே, அதற்கு முன்பு சிறு இன்ட்ரோடக்ஷன். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் தலைப்பில் இருக்கிறது இந்த உரைநடை. மகள் இந்திரா, இந்திரா காந்தி, நேரு அப்பா, அப்பா ஆகிய நேரு மகள் இந்திரா காந்திக்கு எழுதும் கடிதம். நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. இது அனைவருக்கும் தெரிந்த முதல் பாயிண்ட். இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நமது விடுதலைக்காக பாடுபட்டவர், நமது விடுதலை அடைந்த பின் நம்மளுடைய முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றவர். இரண்டு பாயிண்ட், ஓகேவா? அவருடைய அன்பு மகள்தான் இந்திரா காந்தி அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். ஸோ நம்மளுக்காக பாடுபட்ட நேரு இங்கே இருக்காங்க, அவரோட டாட்டர், அவருடைய மகள், அன்பு மகள் இந்திரா காந்தி இங்கே இருக்காங்க. இந்திரா காந்தி இது, நேரு இங்கே இருக்கார், கரெக்டா? நேரு இங்கே இருக்கார். 1922 முதல் 1962 வரை 42 ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார். 42 வருஷம் லெட்டர் எழுதிட்டே இருந்தார். ஆமாம், நேரு லெட்டர் எழுதிட்டே இருந்தார், கரெக்டா? நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த பேராஃபில் வெளிநாட்டுக்கு சென்ற போதும் எழுதினார், இந்தியாவில் இருந்த போதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதனை நிறுத்தவே இல்லை என்பது ரெண்டாவது பாயிண்ட், ஓகேவா? சிறைச்சாலையில் இருந்தபோது கூட எழுதினார், வெளிநாட்டுக்கு போனப்போ எழுதினார், இந்தியாவில் இருக்கும்போது எழுதினார். தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கடிதம் கீழே இருக்குது, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு பார்ட் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட். ஸோ முதல் பாயிண்ட், அவர் கடிதம் எழுதினார், வெளிநாடு சென்ற போதும் எழுதினார், சிறைச்சாலையில் இருந்த போதும் கூட எழுதினார். இந்திரா காந்தி வந்து விஸ்வபாரதி கல்லூரியில், அது வந்து தாகூரோட கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க, தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் இது. கல்லூரியில் சேர்ந்தபோது, அவங்க கல்லூரியில் இருக்கும்போது எழுதின கடிதம். விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட், ஓகேவா? இங்கே அஞ்சாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா, அக்கடிதத்திலிருந்து ஒரு பகுதி மட்டுமே இங்கே பாடமாக தரப்பட்டுள்ளது, ஒரு பார்ட்டை மட்டும்தான் இங்கே பாடத்தில் தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க, ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை, அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை, February 22, 1935 அப்போ எழுதுகிறாரு. செல்ல மகள் இந்து, சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கிறேன். கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும், மகிழ்ச்சி. முதல் பாயிண்ட், சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது, தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதை நான் என் காலேஜ் படிக்கும்போது நான் பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கள். நேரு இந்திரா காந்திக்கு சொல்லியிருக்காரு, நான் பண்ணாமல் விட்டுட்டேன், நீங்கள் பண்ணணும். இப்படி என்ன பண்ணணும்னா, பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாட வேண்டும் அப்படிங்கிறார். வகுப்பறையில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதை விட இந்த அணுகுமுறை நல்லது அப்படிங்கிறார். நான் வந்து கிளாஸை நல்லா கவனிப்பேன், ஆனால் நம்ம போய் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும்போது தான் இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்க முடியும், ஓகேவா? அதனால் தனிப்பட்ட முறையில் சந்திங்க அப்படின்னு சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போதும் அதுதான் நிலைமை. அவர் சொல்கிற அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது இப்படி தான், அதுதான் நிலைமை அப்படிங்கிறார். வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களை நாங்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். கிளாஸில் நடக்கிற உரையாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஆனால் அவங்க சொல்கிற லெக்சர்ஸை கண்டிப்பாக கவனிப்பாங்க. லெக்சரர்ஸ் வந்து பேசும்போது அதை நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து உரையாடல்கள் அந்த காலத்தில் அதிகமாக முக்கியத்துவம் பெற்றிருக்காது. ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட், ஓகேவா? தனியாக சந்தித்து பேசுவாங்க. அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும்.
என்னென்னா அந்த மாதிரியான தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுறது தான் வந்து வளர்ச்சிக்கு பெரும் பயன் உடையதாக இருந்தது அப்படிங்கிறார் அவர். ஓகேவா? ஸோ இந்த நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறார். அவரோட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கும்போது அதுதான் நிலமை. உரையாடல்கள் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே வகுப்பறையில் நடக்கிற உரையாடல்களை விட தனியாக சந்தித்து உரையாடுவோம், அதுதான் பெரிதும் பயனுடையதாக இருந்தது அப்படிங்கிறார். ஓகேவா? நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் இத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை அப்படிங்கிறார். இல்லாவிட்டால் என்ன, ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அப்படிங்கிறார். ஓகேவா? ஸோ இந்த அட்வைஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் வந்து நான் போய் ஸ்டாஃப்ஸை மீட் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். பட் அதோட பயன் உடையது அப்படிங்கிற அந்த பெரிதும் பயனுடையது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நேரு சொன்ன நேரு இந்திராவுக்கு சொன்ன அட்வைஸ் அந்த கடிதம் உங்களுக்கு லெசனாகவே வந்திருக்கு. இதெல்லாம் நான் புரிஞ்சு படித்தேன்னா நான் படிக்கும்போது, இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு இப்போ சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை மனசில் வச்சுக்கோங்க, உங்களோட டீச்சர்ஸை தனியாக மீட் பண்ணி கலந்துரையாடுங்க அப்படிங்கிறாங்க. நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா? சூப்பரான பாயிண்ட் கேட்குறாரு பாருங்க. அடுத்த பாயிண்ட்டு என்னென்னா, நீ புக்ஸ் படிக்கிறதுக்கு உனக்கு நான் புக்ஸ் அனுப்பட்டுமா என கேட்டிருந்தேன் அப்படிங்கிறார். ஆல்ரெடி கேட்டிருந்தாராமா, அட இதுக்கு முன்னாடி கடிதத்தில் கேட்டிருப்பாரா இருக்கும். நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறாய். ஓகேவா? ஸோ இந்திரா காந்தியும் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எனக்குள் திகைப்பு என்னவென்றால், உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பதுதான். ஸோ எந்த மாதிரியான புக்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது, மகளுக்கு தர்றது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நேருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ தான் வந்து நம்ம இந்த கடிதத்தோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுக்கே வர்றோம். ஸோ புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து புக்கை படிக்க தெரியாமல் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காக மட்டுமே தான் நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் எடுக்கிறது. ஸோ இந்த லெசனும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து புக்கு படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் சொல்லுது. அதுலேயும் முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா, அடுத்த பாயிண்டில் அடுத்த இதில் சொல்கிறாங்க பாருங்கள், புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. கட்டாயப்படுத்தவும் கூடாது, யாரும் கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தரது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கை நான் படிங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாலாம் வந்து உங்களுக்கு அது வெறுப்பு தான் வரும். பார்த்தீங்களா, வெறுப்பு தான் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. நீங்களாக எடுத்து இந்த கட்டுரையை படித்து பாருங்களேன், இந்த கடிதத்தை படித்து பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நான் இப்போ அதை படிச்சுட்டு ரொம்ப பிடிச்ச ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் அன்று, கட்டுப்படுத்தக்கூடாது, கடமையாகவும் ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது, அப்படி செய்தால் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது, வெறுப்பே உண்டாகும். அதனால் அது மட்டும் அன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசையே வராமல் போய்விடும். ஆசையே வராமல் போயிடக்கூடாது. முன்பெல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவை தான் செய்தன அப்படிங்கிறார். அப்போவே வந்து 1935 எழுதியிருக்காரு. அப்போவே வந்து பாட புத்தகங்களும் தேர்வுகளும் வெறுப்பை உண்டாக்கும் விளைவை தான் செய்தன அப்படிங்கிறாரு. அப்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து அவங்களோட பாட புத்தகத்துக்கு மேலேயும் தேர்வுகள் மேலேயும் வெறுப்பு இருக்குது? உங்களுக்கு கண்டிப்பாக பாட புத்தகமும் தேர்வும் வெறுப்பு தருதா? அப்படி தருது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், பிடிச்சி படிங்க. படிக்கிறத பிடிச்சி படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய அட்வைஸ், படிக்கிறத வந்து புரிஞ்சு படிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேஜிலிருந்து இந்த பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜோட ஸ்டார்டிங்கிலிருந்து அப்படியே படிச்சுட்டே வாங்க. என்ன புரியுது அப்படிங்கிறத படித்து புரிஞ்சு படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பாயிண்ட்டாக புரிஞ்சு படிக்கணும். இந்த நான் சொன்னதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த பாயிண்ட்டே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அதை புரிஞ்சு புரிஞ்சு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நேரம் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படிங்கிறார். இவங்களோட நூல்ஸ்லாம் நீங்கள் நாவல்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? நான் ஷேக்ஸ்பியரோட ஒரு நாவல் படித்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் முடிஞ்சால் ஒரு கதை எடுத்து படித்து பாருங்களேன் ஷேக்ஸ்பியரோடது. அந்த டாபிக் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், கமெண்ட்டில் பாருங்கள், இருக்கும் அந்த புக்கோட பேர். குட்டி புக்கு தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் சூப்பரான ரைட்டர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அற்புதமான ஆங்கில படைப்பாளி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும். இளைஞராக இருக்கும் பொழுது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும். வயது ஆக ஆக விருப்பம் மாறும் அப்படிங்கிறார். ஸோ
நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான புக்கை படிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் நேரு அவரோட மகள் இந்திரா காந்தி கிட்ட கேட்குறாரு, உனக்கு எந்த மாதிரி புத்தகம் வேணும் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறார். உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல் அப்படிங்க கேட்குறாரு. ஓகேங்க, ஆக்சுவலாக ரெக்கார்டிங் எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியல. நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.